Hi friends, welcome back to my channel Cooking Dot. In our channel, நெத்திலி மீன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெண்டு மெத்தடில் வறுத்துருக்கேன். ஸோ எது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ணி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன் ஏன்னா கலருக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து லிக்யூட் பதத்துக்கு வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளி ஊற வச்சுருப்போம்ல குழம்புக்கு, ஸோ அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புளி தண்ணி ஊற்றும்போது அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்து வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனவே கடைசியில் நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் அதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து வந்துடும். நான் வந்து மீன் வந்து ரெண்டு விதமாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து பேஸ்ட் எடுத்து ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே போடலாம். ஸோ இந்த பேஸ் வந்து ஒன்று தான், பட் நம்ம ஃப்ரை பண்ண போகிற மெத்தட் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட். இதில் வேணும்னா நம்ம வந்து திரும்பி வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடரும் உப்பும். இதில் பாருங்கள், நம்ம இப்போ வந்து நல்லா வந்து எல்லாத்துலேயும் பெசர்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சிடணும். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பாடு தயிர் சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதம் அதுக்கெலாம் தொட்டுக்கலாம். ஈவன் வந்து நம்ம வந்து சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெலாம் வறுத்து கொடுத்தோன்னா முள்ளெல்லாம் இருக்காது, அந்த முள்ளும் சேர்ந்து வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ நான் வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன், எனக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னு, ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கோட்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்து கிடைக்கும், அந்த ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour to 45 minutes to 1 hour வந்து இதை அப்படியே வந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்ல தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஆயில் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பாதி எடுத்து டீப் ஃப்ரை போட்டிருக்கேன். இந்த டீப் ஃப்ரை பண்ணதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி வந்து உடஞ்சி போயிடுச்சு நமக்கு. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமைச்சு எடுத்து வச்சோடனே நாங்கள் சாப்பிட்டுட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராக்கெட் அடுப்பில் வரங்க எவ்வளோ அழகாக கமகமன்னு சமைச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ராக்கெட் ஸ்டவ் பற்றி சொல்லியே ஆகணும். ராக்கெட் ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிலிண்டர் விலை ஏறிட்டு இருக்க இந்த டைமில் வந்து ராக்கெட் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே நம்ம வச்சிடலாம், புகையும் நிறைய இல்லை. இது வந்து நான் வந்து பிரியாணி பாத்திரம் வச்சதுனால மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் இது வந்து கறி படிஞ்சு ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருக்குது. மற்றபடி இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பாத்திரம் வச்சிட்டோம் அப்படின்னா, மண் பாத்திரம் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்டவ். இப்போதைக்கு சிலிண்டர் விலை ஏறிட்டு இருக்க நேரத்தில் இது கண்டிப்பாக இருக்க வேண்டியது. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் தெரில, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. இந்த பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு மெத்தட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து தோசைக்கல்ல தான் போட்டு எடுத்தேன். ஸோ தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து தனித்தனி பீஸாகவே வந்துச்சு. இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து நம்ம வந்து சும்மாவே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பி போடணும், ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பினோம்னா ஒட்டிட்டு நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டிக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் வேக விட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து ஒன்று ஒன்றா திருப்பணும். இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து கிலோ வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து போட்டு எடுத்தது. ஸோ இது வந்து எப்படி நமக்கு பார்க்கவே நல்லா முழுசாக இருக்குல்ல. ஸோ யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து கருவாடு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ ரெண்டு மெத்தடுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ணது, இது வந்து நம்ம வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணது. பாருங்கள், நல்லா இருக்குல்ல ரெண்டுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங்கிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.